வணக்கம்ங்க. ராசகா சமையல், நான் உங்கள் மகாலட்சுமி. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா, சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ங்க. கால் கிலோ சுண்டக்கடலை வந்துங்க 8 மணி நேரம் ஊற போட்டு 6 விசில் வச்சு எடுத்துருக்கணுங்க. சின்ன வெங்காயம் வந்துங்க 100 கிராமுங்க, நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. 2 கொத்து கருவேப்பிலைங்க, 2 வரமிளகாய்ங்க, 1 பெரிய சைஸுங்க தக்காளிங்க அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. தேவையான அளவு நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நான் வந்து அரைக்கையும் எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் பூவு. 1 டீஸ்பூன் வந்து மிளகா பொடிங்க, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளுங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடிங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடிங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழைங்க, 1/2 டீஸ்பூன் வந்து கடுகுங்க, 1 டீஸ்பூன் சோம்புங்க, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய்ங்க. நான் வந்து கடலக்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம்ங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, தேவையான அளவு உப்புங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்ங்க. இப்போ வந்துட்டுங்க ஒரு தகவல் சொல்கிறேனுங்க, சுண்டல் கடலை வேக வச்சு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து அக்கட்டு ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சு ரசம் தக்காளி கரைச்சி ரசம் வச்சுக்கலாமா, இல்லைன்னா நம்ம குடிச்சிக்கலாமுங்க. உடம்புக்கு நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, ஓம் அன்னபூர்ணையே போற்றி. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாங்க, சோம்பு போட்டுக்கலாமுங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னரமாக வதக்கிக்கலாங்க. நம்ம எப்போவுமே வந்துங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமாக வந்து வணங்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ருசியாக இருக்குது. 1/2 வணக்குனீங்கன்னா அந்த சுண்டலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. நல்லா பொன்னரமாக வணக்கிடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமுங்க. பச்சை வாசனை போக வரைக்குங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாமுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போயிடுச்சுங்க. நம்ம தக்காளி போட்டுக்கலாமுங்க. கடலையில் வந்துட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க. இன்னும் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வணங்குங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்துங்க கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, எல்லா பொடி எல்லாம் எடுத்து வச்ச பொடியெல்லாம் போட்டுக்கலாமுங்க. போட்டு ஒரு வணக்கம் வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கடலை போட்டுடலாமுங்க. இப்போ நல்லா வந்துங்க வணக்கி விட்றலாமுங்க. கடலை போட்டு ஒரு 4 கலருக்கு நல்லா கலரி விடணுங்க. இந்த மசாலாவெல்லாம் வந்து இந்த கடலக்குள்ள இறங்கணுங்க. ஏங்க நம்ம காலையிலேருந்து மழை ஓட்டுறதுங்க. மழை பெய்யுது. இப்போ நல்லா மழை பெய்யுங்க ஓட்டுறது.
நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் இரும்பு கல்லில் செய்யுங்க, இல்லைனா வந்து மண்சட்டியில் செய்யுங்க, நல்லாயிருக்கு. முடிஞ்ச எங்காவது வெளியில் போகிறப்போ நீங்கள் கடையில் போனீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க இருக்கிறத வச்சு செய்யுங்க. வெளியில் எங்காவது கடைக்கு போனீங்கன்னா இரும்பு கல் மண்சட்டி அந்த மாதிரி பாரம்பரியமாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ கல்ல மசாலாவில் நல்லா கலங்கிடுச்சுன்னா தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இப்போ தட்டில் போட்டு காமிக்கிறேங்க. அவ்வளோதானுங்க, ஈஸியான சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ராசகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்ங்க.